சோவியத் யூனியன் காலத்திற்கு பிறகு மேற்குலகில் தனது ஆளுமையை செலுத்த விரும்பும் சீனாவின் கவனம் கிழக்கு ஐரோப்பா பக்கம் திரும்பியுள்ளது. வியஸ்லாவும் அவரது மகன் ரவேலும் ஒரு நாளும் தமது போலிஷ் நிலங்களை சீன முதலீட்டாளர்களுக்கு விற்க மாட்டார்கள். அதே நேரம் சீனர்களுக்கு தமது பால் பொருட்களை விற்பனை செய்யும் வகையில் தொழிலை விரிவடைய செய்ய போவதாக ரவேல் சொல்கிறார். ஐரோப்பாவில் பால் பொருட்களுக்கான சந்தை சுருங்கி வரும் நிலையில் மாற்று சந்தைகளை வியஸ்லாவ் போன்றோர் பரிசீலிக்கின்றார்கள். எங்களை பொறுத்தவரை சீன சந்தை என்பது மிகப்பெரிய வாய்ப்புகளை அளிக்கக்கூடியது. எனவேதான் அந்த வாய்ப்பை பயன்படுத்த முயற்சிக்கிறோம். நம்பிக்கை அளிக்கும் பூமியாகவும் அது இருக்கிறது. ஆனால் சீனாவின் சந்தைகள் இன்னும் திறக்கப்படவில்லை. சர்வதேச பொருளாதார நெருக்கடிகளுக்கு பிறகு சீனா ஐரோப்பாவில் மலிவாக கிடைக்கும் சொத்துக்களை வாங்கி குவிக்கிறது. இப்போது இங்கு கட்டமைப்பை ஏற்படுத்தி வர்த்தக தொடர் சங்கிலியை பலமாக அமைக்க சீனா விழைகிறது. அது சீன அரசால் உந்தப்பட்ட எண்ணம், சந்தை வர்த்தகத்தால் அல்ல. இந்நிலை ஆபத்தானது என்று சில பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள். அரச நிறுவனங்கள் மூலம் திட்டமிடப்பட்டாலும் அவற்றை அந்நிறுவனங்கள் மூலம் செயல்படுத்த போவதில்லை. அப்படி நடைபெறும் போது பெரிய அளவுக்கு வாராக்கடன்கள் அதிகரிக்கும். மிகவும் ஆபத்தான பாதைக்கு இது இட்டு செல்லும். எனினும் சீனாவின் எண்ணம் திட்டமிட்டபடி முன்னேறுகிறது. சோவியத் நாடுகளுக்கு கவச வாகனங்களை செய்து தந்த இந்த போலீஸ் தொழிற்சாலை இப்பொழுது சீன அரச நிறுவனம் ஒன்றுக்கு மண்ணை தோண்டும் கருவிகளை செய்து கொடுக்கிறது. அந்த நிறுவனம் திவாலாவதிலிருந்து காப்பாற்றப்பட்டுள்ளது. சீனாவின் புதிய பட்டுப்பாதை உள்நாட்டு நிறுவனங்களை காப்பாற்றும் என்று சிலர் நம்புகிறார்கள். அவர்களிடமிருந்து பெரிய அளவுக்கு ஆர்டர்கள் வரவில்லை என்றாலும் நாங்கள் தயாராக பொறுமையுடன் காத்திருக்கிறோம். நுகர்வோருக்கு இந்த கருவிகளுக்கான தேவை இருக்கிறது என்றாலும் அதற்கான சமயம் இன்னும் வரவில்லை என்று நினைக்கிறோம். சீனாவில் காலூன்ற ஐரோப்பா முயன்று வரும் வேளையில் ஐரோப்பாவில் சீனா மேலும் மேலும் ஆழமாக தோண்ட ஆரம்பித்துள்ளது என்பதே உண்மை.